பொள்ளாச்சி அருகே சேர்த்து மடையில் விவசாய தோட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த சொகுசு விடுதியில் கல்லூரி மாணவர்கள் மதுபோதையில் அட்டகாசம். கேரளாவைச் சேர்ந்த 150 மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து ஆனமலை போலீசார் தீவிர விசாரணை. பொள்ளாச்சியை அடுத்த சேத்துமடை அண்ணாநகர் பகுதியில் உள்ள கணேஷ் என்பவரது தோட்டத்தில் அக்ரினிஸ்ட் என்ற பெயரில் அனுமதி இல்லாமல் சொகுசு விடுதி செயல்பட்டு வருகிறது. நேற்றிரவு 150 மேற்பட்ட கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் மது மற்றும் கஞ்சா மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உபயோகித்து இரவு முழுவதும் ரகளையில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு அக்கம்பக்கமுள்ள விவசாயிகள் புகார் அளித்ததை அடுத்து கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தலைமையில் சாதாரண உடையில் நடத்திய அதிரடி ஆய்வில் அனுமதி இல்லாத அக்ரினிஸ்ட் ரெசார்ட்டில் 150 மேற்பட்டவர்கள் போதை வஸ்துகளை பயன்படுத்தி அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்களை ஆனைமலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தோட்டத்து உரிமையாளர் கணேஷ் உட்பட மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் கோவையில் உள்ள வெவ்வேறு கல்லூரியில் படிக்கும் வசதியான மாணவர்கள். இவர்களது நண்பர்களுக்கு பிறந்தநாள் என்பதால் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட இணையதளம் மூலம் தொடர்பு கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கு அழைத்து இரவு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் இவர்களது சொகுசு கார்கள் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து சொகுசு விடுதி உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் விவசாய தோட்ட இதுபோல் அனுமதியின்றி சொகுசு விடுதிகளில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சம்பவங்களுக்கு அனுமதி அளித்தது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.